தக்காளி பாத் தேவையான பொருட்கள் அரிசி ஒரு கப் பெரிய வெங்காயம் இரண்டு தக்காளி ஐந்து எண்ணெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் அரிந்த கொத்தமல்லி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப அரைக்க தேவையான பொருட்கள் தேங்காய் துருவல் கால் கப் சிறிய வெங்காயம் உரித்தது எட்டு பூண்டு நான்கு பல் இஞ்சி அரை அங்குலத்துண்டு பட்டை ஏலக்காய் லவங்கம் பச்சை மிளகாய் இவை தலா ஒன்று பச்சை மிளகாய் ஆறு தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உடைத்த முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் முதலில் அரிசியை வேக வைத்து ஒரு தட்டில் பரப்பி ஆற வைத்து கொள்ளுங்கள் பிறகு வாணலியில் எண்ணெய் விட்டு தாளிக்க வேண்டிய பொருட்களை சேர்த்து நன்கு தாளித்து அதாவது கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இவை போட்டு தாளித்து பிறகு முந்திரி பருப்பு இதையும் சேர்த்து தாளித்து கொள்ளவும் முந்திரி பருப்பு சேர்த்து தாளித்து கொள்ளவும் முந்திரி பருப்பு நன்கு வெந்த பிறகு பொடியாக அரிந்து வைத்து கொண்டுள்ள வெங்காயத்தை இதில் போட்டு நன்கு வதக்கிக் கொள்ளுங்கள் இந்த வெங்காயம் வதங்கிக் கொண்டிருக்கும்போது தக்காளியை நன்கு பொடியாக நறுக்கிக் கொண்டு தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது வெங்காயம் வதங்கியதுடன் தக்காளியை சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ளுங்கள் தக்காளியை சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ளும்போது தக்காளி நன்கு மைய வதங்கியிருக்க வேண்டும் தக்காளி நன்கு வதங்கிய பிறகு அரைத்து வைத்துக் கொண்டுள்ள விழுது அதாவது தேங்காய் துருவல் சிறிய வெங்காயம் பூண்டு இஞ்சி பட்டை ஏலக்காய் லவங்கம் பச்சை மிளகாய் இவை அனைத்தும் அரைத்து வைத்திருக்கும் நாம் இந்த வெங்காயம் தக்காளி கலவையில் அதை சேர்க்க வேண்டும் இந்த விழுது வெங்காயம் தக்காளி கலவையில் சேர்த்து நன்கு வதக்கி அதாவது விழுது பச்சை வாசனை போகும் வரை நன்கு வதக்கிக் கொள்ளுங்கள் விழுது நன்கு வதங்கிய பின்பு வடித்து வைத்து அதாவது வேக வைத்து ஆற வைத்து கொண்டுள்ள சாதத்தை இதனுடன் சேர்த்து அதாவது இந்த கலவையில் நாம் சேர்த்துள்ள விழுது பச்சை வாசனை போன பின்பு ஆற வைத்துள்ள சாதத்தை இந்த கலவையில் சேர்த்து நன்கு கலக்கி எல்லா பக்கமும் நன்கு கிளறி இந்த விழுது அதாவது இந்த கலவை வெங்காயம் தக்காளி அரைத்த விழுது இந்த கலவை சாதத்தில் நன்கு சேரும்படி கலந்து கொண்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு கிளறிக்கொள்ளுங்கள் ஆற வைத்த சாதம் இந்த வாணலியில் கலரும்போது நன்கு சூடாகும் அது சூடாகும் வரை நன்கு கிளறிக்கொண்டு
சாதத்துடன் இந்த மசாலா கலவை நன்கு கலந்த பின்பு இதனுடன் கருவேப்பிலை, சிறிது கொத்தமல்லி, நன்றாக அரிந்து வைத்துள்ள கொத்தமல்லி இவற்றை சேர்த்து மேலே அலங்கரியுங்கள். இதற்கு தகுந்த சைட் டிஷ் வெங்காய ரைத்தா, அப்பளம் அல்லது உருளைக்கிழங்கு காரக்கறி இதனுடன் சேர்த்து சாப்பிடும்போது சுவையும் கூடும்.